அனைவருக்கும் வணக்கம். நாம் மகான் ராமதீர்த்த பரமஹம்சர் பெருமானுடைய அத்வைத ஞான உபதேச நூல் தொகுப்பிலிருந்து நல்ல கருத்துக்களை வாசித்து அறிந்து வருகிறோம். இன்றைய பதிவிலே மகான் ராமதீர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதை பார்க்கலாம். இந்தியாவில் இந்து தர்மத்தை பற்றி மனுஸ்மிருதி என்று ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருந்தது. அக்காலங்களில் அது எல்லா வகுப்பினர்களுக்கும் உதவியது. ஒவ்வொரு வகுப்பினருக்கும் அவரவர் தம் தொழில்களை செய்வதற்கு பலவித யுக்திகளையும் மார்க்கங்களையும் விதிகளையும் ஏற்படுத்தி உபகரித்தது. பிராமணர்களுக்கு சாதகமாக உதவி செய்யக்கூடிய வழிகளும் விதிகளும் போதித்தன. சத்திரியர்கள் எவ்வாறு தம் கடமைகளை செய்வது என்றும் கூறின. இதே மாதிரி இப்புத்தகம் அக்காலத்தில் விளங்கிய எல்லா வர்ணத்தவர்களுக்கும் உதவி புரிந்தது. நாளடைவில் இப்புத்தகம் தவறாக பொருள் கொள்ளப்பட்டு தவறாகவும் வாசிக்கப்பட்டது. எப்படியோ ஒவ்வொன்றும் தலைகீழாக போயின. எல்லா வகுப்பு வாரி முறைகளும் தொழில் பிரிவு முறைகளும் வீணாக்கப்பட்டு பாழாக்கப்பட்டு மேற்பூச்சுக்களுடன் கல்லாக்கப்பட்டு விட்டது. ஜனங்கள் அந்த முறையை கெட்டியாக்கி விட்டார்கள், உருக்குலைத்து விட்டார்கள். ஆகவே ஜன சமூக வாழ்க்கை போய்விட்டது. ஒவ்வொன்றும் யந்திரம் போன்று இயற்கை நிலை போய் செயற்கையாக மாறிவிட்டது. மனுஸ்மிருதியானது ஜனங்களுக்கு உதவி செய்வதற்கு பதில் கொடுங்கோலாட்சி புரிந்து வர ஏற்பட்டுவிட்டது. ஒரு சர்வ கலாசாலையில் சாதாரணமாக 4 வகுப்புகள் உண்டு. இந்த வகுப்புகள் எல்லாம் நல்லதுதான். ஆனால் உபாத்தியாயர்கள் இவ்வகுப்புகளை அப்படி அப்படியே வைத்து விடுவதில்லை. கீழ்வகுப்பில் இருக்கும் மாணவர்கள் விருத்தியாகி மேல் வகுப்புக்கு போகக்கூடாது என்று கூறுவதில்லை. அந்த வகுப்பில் உள்ளவரும் 3வது வகுப்பிற்கு செல்லக்கூடாது என்ற தடையில்லை. 3வது வகுப்பு மாணவரும் மேல் வகுப்பிற்கு போகலாம். வகுப்புகள் எல்லாம் நல்லவைகளே. இந்த பிரிவுகள் ஒழுங்கானவைகளே. ஆனால் இந்தியாவில் செய்யப்பட்ட பிழை, பயங்கரமான குற்றம் இவ்வித பிரிவை வீணாக்கி திடமில்லாமல் செய்துவிட்டதாகும். இதனால்தான் தற்காலம் இந்தியா இழிந்து போயிற்று. இதன் மூலமாக இந்தியாவின் தற்காலத்திய கொடிய ஜாதி முறை ஏற்பட்டது. மறைந்துவிடும் தன்மையை உடையதான மனுஸ்மிருதியின் விதிகளும் மார்க்கங்களும் அக்காலத்திய நிலைமைகளுக்கு தகுந்தபடி அமைந்திருந்தன. நாளடைவில் அவைகள் வேதாந்தத்திலும் உபனிஷத்துத்திலும் போதிக்கப்படும் நித்தியமான உண்மை பொருளாகிய சுருதிக்கு செலுத்தத்தக்க மரியாதையையும் கௌரவத்தையும் தமக்கே ஏற்றுக்கொண்டு விட்டன. ஜனங்கள் தமக்காகவே தங்கள் மேன்மைக்கு மார்க்கமாகவே விதிகளும் சமயங்களும் ஏற்பட்டன என்பதை மறந்து விதிகளையும் சட்டங்களையும் மீறக்கூடாது என்று கருதி அவற்றிற்காக தாம் வாழ்க்கையை பெறுபவர்களானார்கள். உள்ளே பிரகாசிக்கும் கடவுளாகிய ஆத்ம தேவனை காட்டிலும் ஆத்மாவினால் விளங்கப் பெறும் உபதேசங்களை விட எவ்வளவோ மேலாகவே இறந்து போன காலமாகிய சென்ற காலத்து பிரமாணங்கள் கருதப்படுகின்றன. பிராமணனாகட்டும் சத்திரியனாகட்டும் மனிதன் என்றால் மாமிசமும் இரத்தமும் சேர்த்து பின்னப்பட்டவனே ஆவான். உண்மை ஆத்மன் அல்லது நித்தியமான சத்திய பொருள் எந்த காரியத்திற்கும் மறந்தே போகப்பட்டது. ஜாதியின் விதிகளின் பயமும் மாமூல் அல்லது சம்பிரதாயம் என்ற பயங்கரமான பிசாசும் ஒரு மனிதன் மற்ற தேசத்தவருடன் தானும் ஒன்று என்று அறிவதற்கு இடையூறாக இடையே நிற்கின்றன. எப்போதும் ஒரு பிராமணத்தன்மையும் சத்திரியத்தன்மையும் ஒன்று என்று பலமாக உறுதி கூறி நினைக்கப்படவே ஹிருதயத்துள் ஆண்மை என்ற உணர்ச்சி செல்ல மார்க்கமே இல்லை. மனு வசித்த காலம் எப்போதோ போய்விட்டது. பூமியானது பலவித மாறுதல்களை அடைந்துவிட்டது. நதிகள் முன்பு சென்ற மார்க்கங்களை எல்லாம் அழியோடு நீத்தன. அடர்ந்த காடுகள் வெட்டி கொளுத்தப்பட்டு போயின. புஷ்ப ஜாதிகளும் மிருக ஜாதிகளுமே மாறிவிட்டன. சத்திரிய ஜாதியே ஒருவாறு இந்தியாவினின்றும் அழித்து ஒழிக்கப்பட்டு விட்டது. தேச பாஷையும் தேசத்தை விட்டு ஓடிவிட்டது. இந்துக்களுக்கு கிரேக்க பாஷைகளைப் போல அறியப்படாத அந்நிய பாஷையாகிவிட்டது. அப்படியிருந்தும் ஆத்ம வழி தப்பியவர்கள் இந்தியாவில் இன்னும் அப்படியே மனுவால் அவர் காலத்தவருக்கு எழுதப்பட்ட விதிகளுக்கும் கர்மாக்களுக்கும் ஜாதி சந்தேகங்களுக்கும் தாராளமாக அடிமைத்தனம் ஏற்றுக்கொள்கிறார்கள். தனியான சுதந்திர எண்ணங்கள் குற்றமாக கருதப்படுகிறது.
வழக்கத்தில் இல்லாத பாஷையின் மூலமாக கிடைப்பதெல்லாம் தெய்வீகமானது. இறந்து போனவர்களது நோக்கப்படியும் மனோபாவனைகளின்படியும் உங்கள் பகுத்தறிவு சரிப்படாமல் போனால் நீங்கள் இகழப்படுவீர்கள். உங்களுக்கு விரோதமாக எவரும் திரும்புவார்கள். புதிய சக்தியை பழைய உருவத்திற்குள் புகுத்த வேண்டுமாம். ஐயோ, எல்லா வேளையும் கௌரவம் பெற்றவைகள் அல்லவோ? எல்லா தொழிலும் புண்ணியம் வாய்ந்ததுதான். ஜாதி சக்தியின் விபரீதத்தால் வெளித்தோற்றங்களின் பேரில் கௌரவமும் அகௌரவமும் ஒட்டி கொண்டன. பாலிய பருவத்தை படிப்பில் செலவிடாதவர்கள் இந்த சோம்பேறித்தனத்திற்காக யவன தசையிலே கையால் கஷ்டப்பட்டு செய்யும் வேலையில் அமர நேருவது இயற்கை. முன்னால் சோம்பியிருந்ததற்கு பலனாக நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைக்கிறார்கள். அவர்கள் வேலையை பழித்து சூத்திரனது வேலையை அவமதிக்க நீ யார், நான் யார்? மதாச்சாரியாரைப் போலவும் வீரர்களைப் போலவும் வர்த்தகர்களைப் போலவும் இவர்களும் நமக்கு தேவையானவர்கள் அல்லவா? எவ்வளவு இழிவான நிலைக்கு நாம் வந்துவிட்டோம் பாருங்கள். கீழ் ஜாதியில் உள்ள ஒருவன் மேல் ஜாதியில் உள்ள பிராமண சத்திரிய வைசியர்கள் நடக்கும் தெருவில் நடக்கக்கூடாதாம். மேல் ஜாதி ஜனங்கள் வசிக்கும் சிறந்த கிராம நத்தங்களும் பட்டணங்களும் வெளியில் வசிக்க வேண்டுமாம். இப்படிப்பட்ட தொல்லைகள் அவர்கள் பரம ஏழைகள், தனவந்தர்களாக கூடாதாம். அவர்களது நிலைமையை நினைக்கும் போதே ராமனது ஹிருதயம் வருந்துகிறது. உயர்ஜாதி பிள்ளைகள் படிக்கும் பள்ளிக்கூடங்களில் கீழ்ஜாதியைச் சேர்ந்தோர் படிக்கக்கூடாது. இப்படி அழுத்தப்பட்ட ஜாதியினர் எவ்வாறு கல்வி பயிலக்கூடும்? இவர்கள் வாய்க்குள் கைக்கு பிழைக்கின்றவர்களாகிறார்கள். நாள்தோறும் அவர்கள் இறந்து கொண்டே போகிறார்கள். இந்தியாவானது எவ்வகையான பிளேக் நோய்க்கும் மற்றும் பல நோய்களுக்கும் உறைவிடமாய் இருக்கிறது. இந்த எளிய ஜாதியினர் அசௌகரியமான குடிசைகளில் வசிப்பதால் பலவித வியாதிகளுக்கும் தங்குமிடமாக இருக்கிறார்கள். காலராக்கள், பிளேக்குகள், பஞ்சங்கள் என்ற இவற்றை தாராளமாக அழைக்கின்றவர்களாகிறார்கள். தங்கள் சரீரங்களையே அவற்றிற்கு தாராளமாக விருந்தளிக்கிறார்கள். எளியவர்களும் தாழ்ந்தவர்களும் எப்போதும் ஜனசமூகத்திற்கு அஸ்திவாரமாக ஆதாரமாக நிற்கின்றவர்கள். ஜனசமூகத்தின் பாதங்கள் கீழே உள்ள ஜாதிகள் வளர்ச்சி பெறாதபடி தடுத்து நிற்கும்படியான கர்வமிக்க சமூகம், எளியவருக்கு கல்வியை மறுத்து அவர்கள் துன்புறுத்தும் சமூகம், தம் கால்களையே வெட்டி வீழ்த்திய சமூகமாகும். அவ்வித சமூகம் இடிந்து விழ வேண்டியதுதான். இந்துக்களாகிற ஆரியர்கள் இந்தியாவில் நடத்திய கர்மவினை பயனை இப்போது அந்நியரிடம் அனுபவிக்கிறார்கள். இங்கே ராமதீர்த்த பரமஹம்சர் வர்ணாசிரம விதிமுறைகளை கடுமையாக கடைபிடிக்கும்படியாக அன்றைய மக்கள் கட்டாயப்படுத்தப்பட்டதாலும், கடினமான உடல் உழைப்பை பயன்படுத்தி விவசாயம் முதலாகிய தொழில்களை செய்து வந்தவர்களை கீழ்ஜாதியினர் என்று கூறி அவர்களை புறக்கணித்து வைத்த காரணத்தால் மேல்ஜாதி வகுப்பினர் என்று தங்களை அறிவித்துக் கொண்டவர்கள் மிகப்பெரிய பாவத்தை செய்தார்கள். அந்த பாவத்தின் பலனாகவே இப்போது அந்நியர்களிடம் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய நிலைக்கு பரதகண்டம் வந்துவிட்டது என்று குறிப்பிடுகிறார். இந்தியா ஏன் ஏழ்மை நிலைக்கு சென்றது? இந்தியர்கள் எதற்காக எங்கிருந்தோ வந்த வெள்ளையர்களுக்கு அடிமையாக ஆகி போனார்கள் என்கிற கேள்வி பலருடைய உள்ளத்தையும் பலகாலமும் அரித்தே வந்திருந்தது. இங்கே ராமதீர்த்த பரமஹம்சர் அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு அழகான விடையை சொல்கிறார். வர்க்கபேதம் பார்த்து, ஜாதி பேதம் பார்த்து பலரையும் ஒதுக்கி வைத்ததின் காரணமாக ஏற்பட்ட பாவ வினைக்காகவே நீங்கள் அந்நியரிடம் அடிமைப்பட வேண்டிய நிலைக்கு வந்தீர்கள் என்று ராமதீர்த்தர் இங்கே குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது. ஜாதி பேதம் கற்பித்து சாமானியர்களுக்கு எந்த ஒரு நல்ல விடயங்களும் கிடைக்காதபடியாக தடுத்து வைத்திருந்த உயர்குடி பிறந்தவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டவர்களால் ஏற்பட்ட மன துன்பம் தன்னை மிகவும் பாதித்ததாக இங்கே ராமதீர்த்த பரமஹம்சர் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. இதை ஒரு நோய் என்றே ராமதீர்த்தர் குறிப்பிடுகிறார். இந்த நோய் தீரும் மார்க்கம் என்ன? சுதந்திரம் என்ற முக்தி தீட்சையும் அன்புமே. ஒவ்வொரு ஜனசமூகத்திலும் அறியாமலே இந்தியாவில் மாத்திரம் முழுமையான உணர்ச்சியுடனே வாழ்க்கையின் தத்துவமாக உள்ளது அனுபவ வேதாந்தம். சுதந்திரம், நீதி, அன்பு என்ற சக்திகள் இந்தியாவின் இந்த உள் சுபாவம் பலம் பெற வேண்டும். ஒவ்வொரு தேசத்திலும் ஜன சமூகமும் சுகமும் சமூக மேன்மையும் ராஜீய ஒழுங்கும் ஆத்ம பயிற்சியும் பெருக வேண்டுமானால்
வேதாந்த அனுபவத்தை ஸ்தாபிக்க வேண்டியதுதான். இந்தியாவிற்குரிய ஒரு விரோதகணம் இருக்கிறது. இந்துக்கள் மத பயிற்சியில் அவ்வளவு சிறந்த ஊக்கம் காட்டுபவர்கள் அல்ல. ஆன போதிலும் அவர்களுக்குள் சமூக கிளர்ச்சியோ ராஜ்ய கிளர்ச்சியோ எது வேண்டுமானாலும் மத சம்பந்தத்தினின்றும் பிரித்து வேறாக புகுத்த முடியாது. சமூக சீர்திருத்தத்திற்கு ஏற்பட்டிருக்கும் ஸ்தாபனங்களிலும் ராஜ்ய சீர்திருத்தத்திற்காக ஏற்பட்ட இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் முதலிய இயக்கங்களிலும் பாமர ஜனங்களின் ஹிருதயம் கலப்பதில்லை. ஏனெனில் மத சம்பந்தத்துடன் கூடி வரவில்லை. ஆதலால் இந்தியாவில் எந்த சீர்திருத்தமும் இலகுவில் பரவச் செய்வதற்கு ஒரு சிறந்த மார்க்கம் என்ன எனில் வேதாந்த அனுபவம் வேண்டும் என்று போதிப்பதே. இதனால் ராஜ்ய சுதந்திரமும் சமூக சுதந்திரமும் குடும்ப சுதந்திரமும் புத்தி சுதந்திரமும் யோக்கியதா சுதந்திரமும் அன்பு என்ற சிறந்த குணமும் செழிக்கும். தீயவையெல்லாம் அடங்கும். சுதந்திரம் சாந்தம் என்ற தன்மைகளையும் சக்தி அமைதி என்ற தன்மைகளையும் தீரத்தன்மையையும் அன்பு என்ற தன்மைகளையும் மற்றும் பலவற்றையும் மதம் என்ற மார்க்கத்தால் ஒன்றுபடுத்தும். இவை யாவும் இந்துக்களால் பொதுவாக மதிக்கப்படும் சுருதியின் நிமித்தம் மிக மேலானதாக மதிக்கப்படும். வேதங்களின் நிமித்தம் பரவ வேண்டும். அப்போதுதான் ஒவ்வொரு இந்துவும் தன் உயிரையும் விட தயாராக இருப்பான். மேலும் இந்த அன்பும் சுதந்திர உணர்ச்சியும் இந்துக்களின் பைபிளாக இருக்கும். உபனிஷத்துக்களில் உள்ள பதச்சேதம் செய்து அடையப்படுவதில்லை. அந்த நூல்களில் வேதாந்தம் சோபித்து விளங்குகின்றது. வேதாந்தம் சர்வ ஜன பிரீத்திபகரமானது. ஏனெனில் அதுவே அவர்களது வேத புத்தகம். படித்த இந்துக்களுக்கும் வேதாந்தம் ஒப்புக்கொள்ளத்தக்கது. உலகில் இருக்கும் எந்த தத்துவ சாஸ்திரமும் வேதாந்த ஏகத்துவ கடவுளையே ஒப்புக்கொள்ளாமல் இருக்கவில்லை. எந்த கலையும் வேதாந்த உண்மையை பகிரங்கம் செய்கிறது. இங்கே ராமதீர்த்த பரமஹம்சர் சொல்ல வரக்கூடிய கருத்து, கீழ்ஜாதியினர் தீண்டத்தகாதவர் என்பதாக நீங்கள் ஒதுக்கி வைத்திருந்த சூத்திரர் என்கிற ஒரு கூட்டத்தார் நீங்கள் செய்த அராஜகத்தைப் போலவே ஆங்கிலேயர்களும் செய்து வந்ததை பார்த்தார்கள். எப்படி பார்த்தாலும் நமக்கு என்னவோ துன்பம் மாத்திரம்தான் மிச்சமாக இருந்தது என்று கருதியிருந்த காரணத்தால் ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்கிற மனநிலைக்கு அவர்கள் சென்று விட்டார்கள். சூத்திரர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் கால்கள் என்று நீங்கள் கருதி இருக்கிறீர்கள். உண்மைதான். ஒரு உடல் இயங்குவதற்கு கால்கள் அவசியம் அல்லவா? நீங்களாகவே கால்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் கால்களாக இருந்த சூத்திரர்கள் என்று உங்களால் அழைக்கப்பட்ட கீழ்ஜாதியினர் என்று உங்களால் கேவலமாக நினைக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை ஒதுக்கிவிட்டீர்கள். அதன் காரணமாக நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கான உதவியும் உறுதிப்பாடும் அவர்களிடமிருந்து உங்களுக்கு வராமல் போய்விட்டது. இதுவே வரதகண்டம் அடிமைப்பட்டு போனதற்கு காரணம் என்பதை நீங்கள் உணராமல் இருக்கிறீர்கள். இந்துக்கள் என்று சொல்லும் போது இங்கே இருக்கக்கூடிய சகலரும் அதிலே பொருந்துகிறார்கள் என்பதை புரியாமல் போய்விட்டீர்கள். உண்மையான வேதாந்தம் என்பது மனிதனை வாழ வைப்பதற்காக உருவாக்கப்பட்டதே அல்லாது வர்ணாசிரம தர்மங்களை போதித்து அதன் மூலமாக உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கிற நிலையை உருவாக்குவதற்காக வேதாந்தம் உருவாக்கப்படவில்லை. உண்மையான வேதாந்தம் என்பது சகலரையும் அரவணைத்துச் செல்வதுதான் என்று ராமதீர்த்த பரமஹம்சர் இங்கே உறுதிபடச் சொல்லுகிறார். இதுவரையில் ராமதீர்த்த சுவாமிகளின் தேசபக்தியில் அத்வைத நிலையை ஊடுருவி சென்று விளங்கும் சக்தி காட்டப்பட்டது. முன்னால் வேதாந்தத்தில் அத்வைத நிலையை விவரிக்கும் சுய ஞானபாகம் மாத்திரம் கூறிய போதும், பிறகு தேச சேவைக்கு சுவாமிகளின் வழிகாட்டியதை கூறிய போதும் உபன்யாசங்கள் சிறந்த தர்க்க ரீதியில் அல்லாதது போல தோன்றி சிலர் மறுக்கக்கூடும். ஒழுங்கான கட்சியை கூறும் போதே சுவாமிகள் அத்வைத அனுபவத்தை பற்றி புலம்பித் தெரிவார் என்று கூறலாம். இவ்வளவே அன்றி விவேக பிழையாவது விசாரணை குறைவாவது தென்படாது என்று கூறலாம். கல்வி கற்ற இந்திய வகுப்பினரில் தேர்ந்த ஒரு வேதாந்தி வேதாந்த சாஸ்திர பரிசீலனை செய்ய ஒரு பெரியவர் சுவாமி ராமதீர்த்தரை பற்றி கூறியிருப்பது கவனிக்கத்தக்கது. பரிபூர்ணமான ஞானம் என்னும் மதுவை உண்டு உண்ட மயக்கத்தால் தமது அனுபவத்தை அடிக்கடி திருவாக்கி நின்று வெளியாகும்படி செய்வித்த மகா தீரர். இதனாலேயே ஜனங்களின் அறிவை திருத்தி அமைக்க வேண்டும் என்று கூட சுவாமிகள் நினைத்தவர். உண்மை பொருளை தாம் உபதேசிக்கவில்லை வரவில்லை என்றும் உண்மை பொருளை ராமன் மூலமாக விளங்கிவிடுகிறது என்றும் அடிக்கடி ராமதீர்த்த சுவாமிகளே கூறியிருக்கிறார். அது அப்படியே உண்மைதான். மேலும் சாதாரணமாக அறியப்படாத ஒரு பகிரங்க ரகசியம் உண்டு. அது என்ன எனில், ஜனங்களை திருப்தி செய்வித்து சிறந்த உண்மைகளை அவர்கள் அங்கீகரிக்குமாறு செய்ய பிரயத்தனம் செய்பவர்கள் கூட பொதுஜன ஊழியத்தை ஒழுங்காக நடத்தியவர் அல்லர்.
கடவுளே சகல பெரியவருடமுள்ள சக்திகளை தமது இஷ்டமாகிற நிஷ்காமிய கர்ம பூர்த்திக்கு உபயோகிக்கிறார். ஆதலால் ராமதீர்த்தன் மூலமாகவும் சமஷ்டியாகிய கடவுள் உலகில் நமது லீலைகளை செய்து முடித்தார் என்பதுதான் உண்மை. இதுதான் சுவாமிகள் கூறும் உண்மையும் ஆகும். இனி சுவாமிகள் எழுதிய கடிதங்களிலிருந்தும் ஒன்றிரண்டு சாரங்களையும் அவர் திருவாக்கு நின்றும் கிளம்பிய சில கதைகளையும் கூறிவிட்டு சிறு கைகரியத்தை முடிப்போம். ராமதீர்த்த பரமஹம்சர் அடிமைப்பட்டிருந்த தேசத்திலே ஒற்றுமை என்கிற உணர்வு இல்லாமல் இருப்பதை பார்த்து வருந்தினார். வர்க்கவேதங்களை போதித்து வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் உருவாக்கி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற நிலைப்பாட்டை ஏற்படுத்தியதே மக்கள் மன ரீதியாக பிளவுபட்டு போனதற்கு காரணம். அதன் காரணமாகவே இங்கே அடிமைப்பட்ட மரதகண்டம் உருவாகிவிட்டது என்று ராமதீர்த்தர் விரிவாக குறிப்பிடுகிறார். ராமதீர்த்தர் ஒரு யோகியாக இருந்து ஞானசாஸ்திரத்தை மற்றவர்களுக்கு அத்வைத உபதேசமாக சொல்லி வந்தாலும் கூட வரதகண்டத்திலே அப்போது நிலவி வந்திருந்த அடிமைத்தலையும் அது காரணமாக மக்கள் பெற்றிருந்த துன்பங்களையும் நீக்க வேண்டும் என்பதிலே ஆர்வம் கொண்டவராக இருந்தார். ராமதீர்த்த பரமஹம்சர் அத்வைத உபதேசத்தை செய்து கொண்டிருந்த போதே இது போன்ற சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கேள்மையான குண விசேஷங்களை கண்டித்த காரணத்தால் ராமதீர்த்தரை பலருக்கு பிடிக்காமல் போயிருந்ததாகவும் இந்த நூலிலே நாம் பார்க்க முடிகிறது. உண்மையான ஞானத்தை, உண்மையான தத்துவத்தை எடுத்துச் சொல்லக்கூடியவரை எப்பொழுதுமே இந்த மனித வர்க்கம் புறக்கணித்துத்தான் வந்திருக்கிறது என்பதை நாம் வேதனையோடு இங்கே நினைவு கூற வேண்டியிருக்கிறது. ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சகலரையும் சமமாக மதிக்க வேண்டும் என்கிற கருத்துக்களை சொல்லி எல்லோரையும் ஏற்றத்தாழ்வின்றி சமமாக நடத்த வேண்டும் என்கிற கருத்துக்களை சொல்லிய காரணத்தால் ஞானபிதாவை அடித்தும் உதைத்தும் கொடுமைப்படுத்தி இருந்தார்கள் என்பதையெல்லாம் ஞானபிதாவின் வாழ்க்கை சரிதத்திலே இருந்து நம்மால் உணர முடிகிறது. இங்கே ராமதீர்த்த பரமஹம்சருடைய நூலை நாம் வாசிக்கும் போது இதே போன்ற நிலைப்பாட்டிலேயே சகல மகான்களும் மனவேதனையை வெளிப்படுத்தி இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே மனுஸ்மிருதி என்று சொல்லப்பட்ட ஒரு நூல் மனிதர்கள் தங்களது காரியங்களை சரியாக செய்து கடமை தவறாதவர்களாக இருக்க வேண்டும் என்று போதிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. அதை வசதியாக மாற்றி அமைத்து வர்க்கவேதத்தை கற்பித்து தீண்டாமை என்கிற ஒரு மிகப்பெரிய கொடுமையை பரதகண்டத்திலே நிகழ்த்திவிட்டார்கள். அந்த தீண்டாமை கொடுமையின் காரணமாக மனிதர்கள் மன ரீதியாக பிளவுபட்டு போனதுதான் இந்தியா அடிமைப்பட்டதற்கு காரணம் என்று ராமதீர்த்த பரமஹம்சர் சொல்லியிருந்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். அடுத்த பதிவிலே ராமதீர்த்தருடைய மற்ற கருத்துக்களை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.